கார்த்திகேயா, தெரிந்திடும் அறிவு கொண்டு நாம் இதை தெளிந்திட வேண்டும் என்று ஞானிகள் காட்டிய அறுவழியும், மா மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அருளிய அறுவழியும், அவர் அனுபவபூர்வமாக அறிவித்த அந்த அறிவின் தன்மையை அதை எல்லோரும் பெற முடியும் என்றும், எளிதில் காண முடியும் என்றும், வாழ்க்கையில் வந்த தீமைகள் எளிதில் நீக்க முடியும், ஆக அதன் நம்பிக்கையுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்கு தான் என் குரு அருள் நீங்கள் பெற்று, தீமையிலிருந்து என்று விடுபட்டு நான் விடுபட்டேன் என்று சொல்லுகின்றோ என் குருவை உங்களை காண விரும்புகின்றேன். அதைத்தான் என் குரு காட்டினார். ஒவ்வொரு உயிரும் கடவுளாட்சி, அதில் அறியாது புகுந்த தீமையிலிருந்து விடுபடச் செய்யும். இந்த உணவின் நிலையை நீ என்று நீ செயல்படுகின்றாயோ அங்கே என்னை அங்கே காணலாம் என்று. ஏனென்றால் இன்றைய வறுமையிலும் கஷ்டத்திலையும் இன்று மக்கள் ஆக மாயா ஜாலங்களில் சிக்கின்ற இதிலிருந்து விடுபட மாட்டோமா என்று பிறமையில்தான் நம்பிக்கை கொள்கின்றார. தவிர ஒவ்வொரு மனிதரும் தன்மையில் நம்பிக்கை இல்லாத நிலைகள் இருக்கின்றன. ஜோசியத்தாலும் ஜாதகத்தாலும் மந்திரத்தாலும் யாகத்தாலும் வேள்விகளாலும் நாம் செய்ய முடியும் என்று. உண்மையான வேள்வி என்பதும் மகரிஷிகள் காட்டிய அறுவழியில் அந்த மகரிஷியின் உணர்வுகளை நாம் பெற வேண்டும் என்று இந்த உயிருடன் ஒவ்வொரு நிமிடம் வராய செய்வதுதான் உண்மையான வேள்வி. ஆகவே அதை நாம் எடுத்து இந்த வேள்விகளை கடமையாக செய்வோம் என்றால் நமக்குள் தீமைகள் அகற்றும், தீமைகள் அகற்றும் எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தால் உணர்வு நம் உடலை இயக்கும் சக்தியும் பெறுகின்றது. ஆகவே நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை செயல்படுத்துகின்றது. இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நம் உயிரை கடவுளாக மதித்து, அவனால் அமைக்கப்பட்ட இந்த உடலை கோயிலாக மதித்து, ஆக அனைத்தும் அறிந்திடும் அறிவாக நமக்குள் வழி வைத்த உயிரை மதித்து, ஆண்டவனாக மதித்து, இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு நாம் தீமைகள் அகற்ற முடியும் என்ற வலுகொண்டு, நம்மை உருவாக்கிய தாய் தந்தையை கடவுளாக மதித்து, நம்மை காத்தழிய தெய்வமாக மதித்து, நாம் நல்ல வழி வகுக்க வேண்டும் என்ற நல்ல உணர்வு போதித்த உயிரை அண்ணகந்தையை நாம் குருவாக மதித்து, இந்த வாழ்க்கையில் அவர்கள் அருளால் மகரிஷின் அருளை நாம் பெற முடியும், அதனால் என்னை அறியாத அந்த இருளை போக்க முடியும், எங்களை வாழ்ந்த எங்கள் குலதெய்வங்களை விண்ணிலே செலுத்த முடியும், அவர்கள் துணை கொண்டு என் வாழ்க்கையில் வந்து இருளை போக்க முடியும், என்றும் மனிதன் என்ற முழுமையை அடைய முடியும் என்ற நிலையில் நாம் பிரார்த்திப்போம்.